Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 4 இயர் பேபிக்கு தான் ஸ்டிட்ச் பண்றேன். லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் தான். நான் இருக்கிற கிளாத்ல அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்றேன். ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஃபுல் லென்த் பாத்தீங்கன்னா 22 இன்ச்சஸ் மேலே எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்றதுனால 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. பிளஸ் கீழே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக 1 இன்ச்சஸ் டோட்டலாக வந்து 25 இன்ச்சஸ் எடுக்கிறேன். என்னோட ஹிப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ் பிளஸ் லூஸ்க்காக 2 இன்ச்சஸ் ஆட் பண்றேன் 26 இன்ச்சஸ் பிளஸ் சீமிங் அலவன்ஸ் 2 இன்ச்சஸ் 28 இன்ச்சஸ் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்றதுனால ஒரு 10 இன்ச்சஸ் ஆட் பண்றேன். ஸோ 38 இன்ச்சஸ் 38 நாலா டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச்சஸ் 9.5 இன்ச்சஸ்க்கு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். பாருங்க 9.5 இன்ச்சஸ் கரெக்டா இருக்கு. லென்த் பாத்தீங்கன்னா 25 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். 25 இன்ச்சஸ் கரெக்டா இருக்கு. ஸோ இது அப்படியே வந்து எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அப்படியே வந்து இந்த மாதிரி டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி நீங்க பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போது கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க கிளாத் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கிராஸா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கர்வ் கொடுத்துக்கோங்க. இதுல வந்து நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளாத்தையும் ஓபன் பண்ணி வச்சு பாருங்க. ஒரு சைடு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் லைனிங் வந்து அட்டாச் பண்ண போறேன். இன்னொரு சைடு வந்து நான் ஜாயின் பண்ணல. அதுக்கு முன்னாடி லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி ராங் சைடுல லைனிங் வந்து பேஸ் லைன் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லைனிங் இப்படி வச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீச்சு வச்சு லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 மீட்டர் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ ஹிப் கிட்ட இந்த மாதிரி வந்து ராங் சைட்ல ஹிப்பு கிட்ட லைனிங் வந்து இந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்ல லைட்டா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்க லைனிங்கு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் கட்ல தான் வந்து லைனிங் எடுத்திருக்கோம். ஸோ அதனால ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைனிங் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நான் ப்ளீட்ஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சோம்னா கொஞ்சம் ஃபிளேர் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு 5 இன்ச்சுக்கு மட்டும் லைனிங்கும் ஃபேப்ரிக்கும் ரெண்டு சேர்த்து ஒட்டுக்கா ஜாயின் பண்ணுங்க. இங்கிருந்து இது வரைக்கும் அதுக்கு கீழே லைனிங் தனியாக ஃபேப்ரிக் தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க இது வரைக்கும் லைனிங்கும் ஃபேப்ரிக்கும் ஒட்டுக்கா அடிச்சிருக்கேன். இதுக்கு கீழே லைனிங் தனியாக ஃபேப்ரிக் தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம்னா கீழே வந்து லைனிங் தனியாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் தனியாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம 1 இன்ச்சாக விட்டுருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹிப் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 15.5 இருக்கு. ஃபுல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 31 இன்ச்சஸ் இருக்கு. 31 இன்ச்சஸில் நம்மளுக்கு வந்து 25 இன்ச்சஸ் எலாஸ்டிக் வந்து எடுக்கணும். ஒரு 6 இன்ச்சஸ்லேருந்து 9 இன்ச்சஸ் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் பொறுத்து இருக்கு. ஸோ இங்கே 31ல நான் வந்து 25 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் வந்து எடுக்கிறேன். 1 இன்ச் எலாஸ்டிக் எடுக்கிறேன். எடுத்துட்டேன். இது ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹிப்பில் சென்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு எலாஸ்டிக் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது உள்ள அந்த சென்டரில் இங்கே பின் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்க்கு கீழே ஃபில் பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் இப்படி வச்சு எலாஸ்டிக்கோட பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக் இப்போ லைட்டாக இழுத்தா போதும். இழுத்து 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் எலாஸ்டிக் வந்து கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் எடுக்க தெரில அப்படின்னா கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க.
இழுத்து இழுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக் இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது, லைட்டாக இழுத்தா போதும், ரொம்பவும் இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்தா போதும். இந்த எலாஸ்டிக்கை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும், ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கேதர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீட்டாக ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி இழுத்து இழுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இப்போ நீட்டாக ஃபோல்ட் பண்ணி லைட்டாக இழுத்துக்கோங்க உள்ள. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, மேலேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு, ஸ்கர்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் நம்ம வந்து பேபி ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி. நான் போகிற வீடியோஸில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.